இப்போ நான் இந்த வாட்ச் நான் உங்களுக்கு சாங் வைக்கிறேன், அதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ சாங் வச்சுருக்கேன், நான் மைக்கை கிட்ட கொண்டு போகிறேன், நீங்கள் அதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனோகர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு அருமையான ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வந்துருக்குங்க. அது என்ன மாடல்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் 8 அல்ட்ராங்க, ஒரு 49 mmங்க. குவாலிட்டியை பொறுத்தவரையும் ஒரு அருமையான குவாலிட்டிங்க. ஏன் சொல்லணும் அப்படின்னா இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டாப்பு கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜ் வரும், அது மட்டும் இல்லாமல் பேஸ் ஐடியெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ் ஐடியெலாம் நீங்கள் ஒரு வாட்ச் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்மு வாட்சுக்கு வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பேஸ் ஐடிங்கிறது ஒட்காகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மு போடாமலேயே இந்த லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஐடி வந்து சூப்பராக ஒட்காகும். நான் இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏதாச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கெங்கேருந்தோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போட கூடிய வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும், இந்தமாதிரி வாட்சாக இந்தமாதிரி வாங்கலாம் அந்த ரேட்டில் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோம் பேக் சைடில் இருந்தால் இது பண்ணுற மாதிரி வருது. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு பாக்ஸு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வாட்சுக்குன்னு உள்ளது, இன்னொன்று ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலுங்க. வாட்சை பற்றி இதை டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி இது ஓரம் வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது அந்த ஊருக்கு பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸ்டாப்பை கழட்டேன். நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க உங்களுக்கு, ஃபுல்லாக மெட்டல் பாடி தான் வருது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா 49 mm வருங்க உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்ட் பண்ணுற பட்டனு, அதுக்கீழே ஒரு மைக்கு வரும், அதுக்கீழே வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன் ஒன்று வந்துடும். அப்படியே பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜ் போடக்கூடிய இது கொடுத்துருவாங்க உங்களுக்கு இங்கே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா சுருவெலாம் இருக்குங்க பார்க்க பக்காவாக. ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே சேம் தான், நீங்கள் காப்பிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே இந்த சைடு திருப்பினா அப்படின்னா போர்ட்ஸுக்கும் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துட்றாங்க, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டனை, இந்த லாக் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கழண்டு வராமல் இருக்குது, லாக் பண்ணுற மாதிரி இந்த இதுவே கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜ் நான் சொன்னமே கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா குயிக்காக ஏறுங்க. இது ஒரு ஒயர்லெஸ் சார்ஜ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் எடுப்போம், எத்தனை ஸ்டாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாப் போட்டிருக்காங்க. அப்போ எப்படி இருக்குண்ணே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்துலங்க சூப்பராக இருக்குங்க. கிளாத்தில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக அதை போட்டுங்க, அருமையாக இருக்கும். க்ரீன் கலர் ஒன்று, இதுக்கப்புறம் எப்போதும் கொடுக்குற ஆரஞ்சு கலருங்க. இந்த ரெண்டு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட்சோட லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இந்த க்ரீன் கலர் ஸ்டாப்புக்கும் வாட்சிங்கும் பார்க்க பக்காவாக இருக்குங்க. அப்படியே பேக் சைடு திருப்பறோம் பாருங்கள், கிளாத்தில் வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டாப்பு. இதிலே ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் சைடு இருக்குல்ல அதுதாங்க பவர் ஆன் பண்ணுறது. நான் இவ்வளோ நாள் இது தெரியாமல் அந்த பக்கத்து உள்ள பட்டன் போட்டு காமிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தா இது அமுகணும்னு உங்களுக்கு க்ளீனாக தெரியுது, இதுதான் பவர் ஆன் பண்ணுறதுன்னு. இது வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க எடுத்தோடனே. இது டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் நான் ரொட்டேட் பண்ணுறேன், எந்தெந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஃபைல் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வருதுங்க. நல்லா ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குதுங்க உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா வச்சு காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். இதுதாங்க இந்த வாட்சுக்குள்ள அழகு, உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு பூமி உருண்ட அழகாக வந்து வந்து போது பாருங்கள். இது ஒரு மாடலு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த பாக்கி நல்லா பிரைட்னஸாக இருக்குது டிஸ்பிளே, இது வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரைட்னஸ்ஸே வேறு லெவலில் ஆகி போயிடுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்சில் வந்து லாக் பண்ணிக்கலாம், இவ்வளோ நேரம் சைண்டு இந்த இது டிஸ்பிளே வருது அப்படின்னா எல்லாமே பண்ணிக்கலாம். மெயின் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து டைமிங் வரும் 5 நிமிஷம் வச்சதுனால வந்து 5 செகண்ட் வச்சதுனால டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஆஃப் ஆகுது. நான் போய்ட்டு ஒரு 10 செகண்ட் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் இந்தமாரி இருக்குது. இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குங்க இந்த வாட்சில். இந்த வாட்சில் நம்ம ஃபோட்டோ கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு எல்லாமே நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. கலர் தெரியுது உங்களுக்கு, எவ்வளோ சூப்பராக மாறுது பாருங்க. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கலர் மாறுற இது இதில் வரும் உங்களுக்கு. இதுமே வந்து நிறைய ஆப்ஷன் வருங்க. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எனக்கு இந்த வால்பேப்பர் பிடிக்கல, எனக்கு இன்னும் நிறையா வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வாட்சின்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் அதில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிடணும் இந்த ஆப்பை. ஏற்றி அதையும் இந்த ப்ளூடூத்தில் இந்த வாட்சில் உள்ள இதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 மேலே வந்து பார்த்திங்கன்னா 3D ஃபோட்டோஸ், இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுமாதிரி 3D எஃபெக்ட் உள்ள ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம இந்த வாட்சில் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் உள்ளே போவோம், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம், அப்புறம் வந்து யார் யார் கால் பண்ணாங்க அந்த இது எல்லாமே இதில் டீட்டெயில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா சாங் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் இந்த வாட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர், அதான் சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும். அது இல்லாமல் கால்குலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வாட்சில், அதை வச்சு கணக்கு கணக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் டிஸ்பிளே போதே பெரிய டிஸ்பிளேங்க உங்களுக்கு, 49mm வருதா. அது இல்லாமல் பக்காவாக இருக்கும் டிஸ்பிளே, கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்குங்க. அதுக்கு பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, உங்களுக்கு மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் மூலம் நீங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வாட்சிலே ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இதாகும், உங்களுக்கு கிளிக் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட்டு, அடுத்த திருப்புறம் பாருங்கள் இதுமாதிரி ஹார்ட் பீட்டு காமிக்கிறது. பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னல மியூசிக்கு, மியூசிக் கேட்குறது. இது மொபைல் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க. அப்படியே கீழே பார்க்குறோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வைப்ரேட்டை வருங்க இதில். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன், அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ வெளியே வந்து காமிக்க போகிறேன். மேலேருந்து இழுத்து விட்டோம்னா மொபைல் மை விடுதுங்க அதில், இது பார்க்க அப்படி இருக்கா. இப்போ சைடில் திருப்பினா இதிலே வந்து பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், இறைக்கலாம். இதுமாரி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வாட்சில் தான் வரும் உங்களுக்கு. இது ரொம்ப லோ பட்ஜெட்லாம் போனீங்க அப்படின்னா அதிலலாம் இந்தமாரி ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்குங்க இந்த வாட்ச். நான் சொன்ன லாக்கு, நம்ம இந்த வாட்சுக்கு நம்ம நம்பர் போட்டு கூட லாக் பண்ணிக்கலாம் இது வேணும்னாலும். இதுமாரி நிறைய ஆப்ஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் கேட்குறீங்க, இவ்வளோ நேரம் பேட்டரி பேக்கப் வரும்னு. இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு மேலே நிற்கிங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குது, போர்ட்ஸுக்குன்னா உள்ளே தனியாக இருக்குது உங்களுக்கு. நிறைய இது பார்த்துக்கலாம் நீங்கள் போர்ட்ஸுக்கு உள்ளது. அப்புறம் வந்து பிபி இருக்குது, பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் பீட்டு, இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் ஒரு அழகான விஷயத்தை ஒன்று நோட் பண்ணுங்க, அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனுங்க. இப்போ அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வாட்சில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் பேக் வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரியுது உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த விண்டோஸில் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இதுமாதிரி நிறைய அனிமேஷன் இருக்கும் உங்களுக்கு, லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அனிமேஷனுங்க சொன்ன மாதிரி, இதுமாதிரி நிறைய நிறையா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ அதுமாரி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் உங்களுக்கு. நான் வெளியே வரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுமாரிலாம் வச்சிங்க அப்படின்னா பார்க்கே வாட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாங் வச்சு காமிக்கிறேன், இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கைஸ் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தர ஹேங்கிங் ப்ராப்ளமும் வராதுங்க. எனக்கு ஹேங் ஆகாத வாட்ச் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வாட்சை சொல்லுவேன், ஏன்னா இந்த வாட்சில் சுத்தர ஹேங்குங்கிறது ஆகாது. இப்போ நான் இந்த வாட்சில் நான் உங்களுக்கு சாங் வைக்கிறேன், அதோடய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சாங் வச்சுருக்கேன், நான் மைக்கை கிட்ட கொண்டு போகிறேன், நீங்கள் அதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். பேஸில் நல்லா கேளுங்க, பேஸில் வந்து பார்த்தா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இறையாது உங்களுக்கு வாய்ஸ், நல்லா கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதிலே நான் சவுண்டு எல்லாம் வால்யூம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். அப்படியா உங்களுக்கு பார்த்தா தெரியும் வாய்ஸ் இதுக்கு சவுண்டு கம்மியாக வருது. இப்போ சாங் பார்த்தோன்னா இதே நம்ம அழகாக மாற்றிக்கலாம், அடுத்த ஊற்றுனா அடுத்த சாங் வந்துடும். இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷனுங்க. எனக்கு இந்த வாட்சில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து இழுத்து விட்றதுங்க. அந்த மொபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கள, பிரைட்னஸ் ஏற்றுறது, இதிலே சாங் வச்சுக்கலாம், இதிலே இது பண்ணிக்கிறது மாதிரி. எனக்கு இந்தமாதிரி ஆப்ஷன் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. யாருக்காச்சும் இந்தமாதிரி ஒரு குவாலிட்டியான வாட்ச் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சொல்ல மறந்துட்டேன், ஃபேஸ் ஐடி உங்களுக்கு வாட்ச் இப்போ இப்படி இருக்கா அப்படி திரும்பணும்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் பாருங்கள். சரிண்ணா ஆஃப் ஆகிட்டா, இப்போ திரும்பணும்னு ஆன் ஆகும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு
இதுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஐடிலாம் இருக்குங்க. வேறு எந்த வாட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் பேஸ் ஐடி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். மெனு ஸ்டைல் சொன்னால் பார்த்தீங்களா, உங்களுக்கு மெனு ஸ்டைல் வேணும்னா நம்ம தேவையான அளவுக்கு இது வேணால் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்க்க பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த வாட்சுக்கு எந்தமாரி ஆப் ஏற்றி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இந்தமாதிரி கியூஆர் கோடு ஒன்று இருக்கும், நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த வாட்சுக்கு எந்த ஆப் ஏற்றி யூஸ் பண்ணுறமோ அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் காமிக்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வாட்சையும் அதே நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்சுக்கு உள்ள வால்பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மேலே 3D வால்பேப்பர்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஏற்றி இதில் தாராளமாக வச்சுக்கலாம். யூஸ் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. வாட்சியோட பேட்டரி பேக்கப் சொல்ல மறந்துட்டேன். பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டேன், தாராளமாக ஒரு நாளைக்கு மேலே நிற்கும் பேட்டரி பேக்கப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் குரூப்பானு கேட்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் குரூப்லாம் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தண்ணி மழை பெய்யுது அப்படின்னா உங்கள் லைட்டாக அந்த ஏதாவது தண்ணியில் மேலே படிச்சுன்னா ஒன்றாகாது. அதே நீங்கள் தண்ணி இனியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ட் வர ஆரம்பிச்சிடும் கன்ஃபார்மாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் போடாமல் யூஸ் பண்ண பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்சில் என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாமே டேட்டெயிலாக சொல்லி தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா சில பேர்லாம் வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க, மேலாப்பில் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு விஷயங்கள் தெரியுமோ நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாட்சை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட ரேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வாட்சோட ரேட்டு வெறும் 1500 தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2500 விற்றுட்டுருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வாங்குறதுமே 2 விசாரிச்சுட்டு கூட வந்து வாங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ யார்ட்டும் கிடைக்காது உங்களுக்கு. சப்போஸ் இருந்தால் கூட இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 மேலே தான் விற்றுட்டுருக்காங்க. நம்ம கடையில் ஆஃபர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1500 நான் கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க கீழே தெரியும் 2 நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தாப்பில். பட் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்துட்டு அவர் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்மு வாட்சுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. பட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து ப்ராட் பண்ணியிருக்காங்க. அது இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்சு காமிக்கும்போது ஒரு வாட்ச்சை காமிச்சிட்டு அவங்களுக்கு பார்சல் பண்ணி விடும் போது பார்த்திங்கன்னா வேறு பார்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அவர் கைக்கு வந்து சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மு வாட்ச் மாதிரியே அச்சசல் எல்லாமே இருந்திருக்கு உங்களுக்கு. மற்றபடி அந்த சிம்மு போடுவோம் தெரியுமா ஸ்லாட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக ஆகலை. அந்த பையனை வீடியோ கால் எடுத்து அனுப்புகிறான் அந்த பையன், ப்ரோ இதுமாரி நான் வேறு இடத்துல வாட்ச் வாங்கினேன், எனக்கு இதுமாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது சிம்மு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வாட்சா இல்லை எந்தமாதிரி வாட்சுன்னு கேட்டான். நான் சொன்னேன் இது ஃபேக் வாட்ச் பா தம்பி, இந்த வாட்ச் மாடல் வேறு, நீ கேட்டதுக்கு பதில் நீங்கள் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீ ஸ்டார்டிங் ஏன்னா அந்த பையன் ரேட்டு சொல்லியிருந்தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட. என்ன ரேட்னா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2500 தானே வாங்கினேன் சிம்மு வாட்சுன்னு சொன்னால். நான் சொன்னேன் அந்த ரேட்டுக்கு வந்து யாருமே தரமாட்டாங்க தம்பி, நீ சிம்மு வாட்சுன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியோடு நீ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3200 வரும், அது கம்மி வந்து யாருமே தரமாட்டாங்க. நீ 2200 வாங்குறது கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் ஆச்சு உங்களுக்கு ஃபேக்காக தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக அந்த தம்பி கரெக்டாக கழட்டி பார்த்தா கழட்டி வரவே இல்லை. ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேரெக்டாக உழுந்துடுறீங்க. யாரையும் நம்பி இந்தமாதிரி வாங்காதீங்க. ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா, நான் இங்கேருந்து இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறேங்கிற மாதிரி அட்ரஸ் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி கிடையாது, நம்ம கடையோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுவோம். நம்ம கடை கரெக்டாக இருக்குது எங்கே இருக்குன்னு முத கொண்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவேன். அதனால் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீ வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் நம்ம டெலிவரிலாம் இருக்கிற ஆன்லைனில் நம்ம ஜெனியூனான இது தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரியை பற்றி ஒரு டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க, இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஒரு 1500 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டெலிவரி காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 70 தான். அது 24 hours வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். அதே நீங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொரியரில் போடுறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டி கொரியர் தாங்க போடுவேன், எஸ்டி கொரியர் ஃபாஸ்ட் போட்டு விட்ருவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து சீக்கிரம் சேர்கிற மாதிரி நான் போட்டு விடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் போடுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 நாள் டிலே ஆகி வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஏதாச்சும் ஒரு கொரியர் போட்டு நீங்கள் வாங்குறீங்க இருந்தீங்கன்னா ரெடி காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக வந்து ப்ராடக்ட் சேரும். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி தான் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம், அது ஒன்றும் இது கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1-2 நாள் ஆகுங்க கன்ஃபார்மாக. கன்ஃபார்மாக 2 days அப்புறம் தான் உங்கள் கைக்கு வந்து ப்ராடக்ட் செல்லும். சரி ஓகே கேஸ், நான் இதோட இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதிய வந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இதுமாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அதுக்கு லவ் யூ, பை பை.